ஜெஃப்நாகலர் சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாளா அந்த வழியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பர்ட் நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள பிரதான தலைப்பு செய்தியாக தள்ளாடுகிறது இலங்கை வீங்கியது அமைச்சரவை முப்பத்தோரு ராஜாங்க அமைச்சர்கள் நியமனம் பிரமுனை எம்பிக்களுக்கே அதிக வாய்ப்பு ரணிலின் நகர்வுக்கு பல முனைவுகளிலிருந்து எதிர்ப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தில் முப்பத்தி ராஜாங்க அமைச்சர்கள் நேற்று நியமிக்கப்பட்டுள்ளனர் நாடு பெரும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருக்கும் நிலையில் அரசை குறைக்க வேண்டும் என்று கோரி பெறும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு பெரும் அமைச்சரவை ஒன்றை நியமித்துள்ளமைக்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் முப்பத்தி ராஜாங்க அமைச்சர்களுக்கும் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் அவற்றில் அதிகமான ராஜாங்க அமைச்சுக்கள் ஸ்ரீலங்கா புதுஜன பிரமுனவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த சசீந்திர ராஜபக்சவுக்கும் ராஜாங்க அமைச்சு பதவி வழங்கப்பட்டுள்ளது இராஜாங்க அமைச்சர்களுக்கு தனியாக நிதி ஒதுக்கீடு செய்யப்படாது என்று கூறப்பட்டுள்ள நிலையில் பெரும் எண்ணிக்கையான ராஜாங்க அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன பேரளவிலான இந்த அமைச்சு பதவிகள் தனக்கு ஆதரவு தரும் ஸ்ரீலங்கா புதுஜன பிரமுனவை திருப்திப்படுத்துவதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரம் வழங்கப்பட்டுள்ளன என்று எதிரணிகள் சாட்டியுள்ளன நாடு பெரும் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள நிலையில் இந்த ராஜாங்க அமைச்சர் நியமனங்களால் அரசு செலவினம் மேலும் அதிகரிக்கும் என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக வீங்கிய அமைச்சரவை சிக்கலை தீவிரமாக்கும் பிரதான எதிர்க்கட்சி தெரிவிப்பு நாடு மிகவும் பாரதூரமான வங்குறுத்து நிலையில் உள்ளபோது அரசாங்கத்தால் தன்னிச்சையாகவும் நிறைமுறையேற்றும் முப்பத்தொரு ராஜாங்க அமைச்சர்கள் பேரளவில் நியமிக்கப்பட்டுள்ளமையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது பெரும் அமைச்சரவையை நியமிப்பதற்கு எதிராக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாழ்க்கை செலவு அதிகரித்து நாடு வங்குறத்து நிலையை அடைந்துள்ள சந்தர்ப்பத்தில் பெரும் எண்ணிக்கையான அமைச்சர்கள் இராஜாங்க அமைச்சர்களை நியமிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது இவ்வாறு பெரும் அமைச்சரவையை நியமிப்பதன் ஊடாக அரசாங்கம் பழைய பழமையான பாதையிலேயே செல்கின்றது என்பதை மறைமுகமாக உணர்த்துகின்றது இதை ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஜாலி பான் விலை இனியும் இருநூறு ரூபாவே ஜால்பாணா மாவட்டத்தில் ஒரு ராதல் பான் தொடர்ந்து இருநூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வெதுப்பக உரிமையாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் இது தொடர்பில் ஜால்பாண மாவட்ட செயலத்தில் நேற்று கலந்துரையாடி இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளனர் ஜால்பாணா மாவட்ட செயலர் கா மகேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் உதவி மாவட்ட செயலாளர் ஜால்பாண மாவட்ட கூட்டமை வெதுப்பக உற்பத்தியாளர் சங்கத்தினர் ஜால்பாணா மாவட்ட வெதுப்ப உரிமையாளர் சங்கத்தினர் தனியார் வெதுப்ப உரிமையாளர்கள் புரிமா நிறுவனத்தின் பிராந்திய முகாமியாளர்கள் புரிமா நிறுவன மட்ட விநியோகத்தர் செரண்டி நிறுவன விநியோக பிரதிநிதி மாவட்ட கூட்டுறவு உதவி ஆணையாளர் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை அதிகாரிகள் ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இ அங்கஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர் வெதுப்பக உற்பத்திகளுக்கு கிடைக்கும் மாவின் அளவு குறைந்துள்ளது என்றும் டீசல் பெறுவதில் நெருக்கடி நிலவுகின்றது என்றும் வெதுப்பக உரிமையாளர்கள் சுட்டிக்காட்டினர் இது தொடர்பில் விளக்கம் அளித்த பிரிமா நிறுவன மாவட்ட விநியோகத்தர் கடந்த காலங்களுடன் ஒப்பிடும்போது தற்போது நாற்பத்தைந்து வீத கோதுமையாவே இறக்குமதி செய்யப்படுகின்றது அவற்றில் ஐம்பத்தைந்து வீதம் வெதுப்பகங்களுக்கு பங்கீட்டு அடிப்படையில் வழங்கப்படுகின்றது என்று தெரிவித்தார் ஜாழ்பாண மாவட்டத்தில் வெதுப்பகங்கள் இரண்டுக்கும் தனியார் விநியோகத்தர்களும் கோதுமை அப்பயிடப்படுகின்ற போதும் சந்தையில் மாறுபட்ட விலை காணப்படுவது தொடர்பில் கலந்துரையாடலில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பகுதியில் பக்கத்தில் அமைந்துள்ள மெற்று முக்கிய செய்தியாக மகாராணி எலிசபெத் காலமானார் பிரிட்டிஷ் மகாராணி இரண்டாம் எலிசபெத் நேற்று தனது தொண்ணூற்றாறாவது வயதில் காலமானார் பிரிட்டிஷ் அரச பரம்பரையில் மிக அதிக காலம் அரச பணியில் நீடித்தவர் என்ற பெருமைக்குரியவர் மகாராணி எலிசபெத் இவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அடிக்கடி மருத்துவ கண்காணிப்பின்கள் இருந்தார் மகாராணி எலிசபெத்தின் உடல்நிலை தொடர்பாக மருத்துவர்கள் கவலை வெளியிட்டிருக்கின்றனர் அவர் தீவிர மருத்துவ கண்காணிப்பின் கீழ் பராமரிக்கப்படுகின்றார் என்று பக்கீம் காம் அரண்மனை நேற்று அறிக்கையில் தெரிவித்திருந்தது நேற்று இரவு பதினோரு மணிக்கு பின்னர் மகாராணி இரண்டாம் எலிசபெத் காலமான தகவல் பக்கீம் காம் அரண்மனையால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது அவரது மறைவுக்கு நாடுகளின் தலைவர்கள் இளங்கல் தெரிவித்து வருகின்றனர் என்றவாறாக அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நாடாளுமன்றத்தில் நேற்று புதிய சட்டம் நிறைவேற்றம் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி சட்ட விரைவின் இரண்டாம் பாசிப்பு நாடாளுமன்றத்தில் நேற்று எண்பத்தோரு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது சட்ட விரைவுக்கு ஆதரவாக தொண்ணூற்றோரு வாக்குகளும் சட்ட விரைவுக்கு எதிராக பத்து வாக்குகளும் வழங்கப்பட்டிருந்தன சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி சட்ட விரைவுக்கு நேற்று நாடாளுமன்றத்து விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த சட்ட விரைவு நேற்று முன்தினம் விவாதம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருந்தது சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி சட்ட விரைவில் கொண்டு வரப்பட்டுள்ள திருத்தங்கள் தொடர்பில் விவாதம் நடத்தப்பட வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்பகுமார் திசைநாயக்கன் மற்றும் டி சில்வா ஆகியோர் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு அமைய நேற்று விவாதத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதேவேளை நேற்று வந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான மத்திய ஆண்டு அரசு நிலை அறிக்கை தொடர்பான பேரவை ஒத்திவைப்பு மீதான விவாதம் புரிதொரு நாளில் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த செய்தி காணப்படுகின்றது உதயன் பத்திரிகை இரண்டாம் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அமைச்சு பதவியேற்பில் மொட்டுக் கட்சி பேராதிக்கம் முப்பத்தேழு பேரில் இருபத்தொன்பது பேர் பெருமுணவினர் ராஜாங்க அமைச்சர்களாக நேற்று பதவியேற்ற முப்பத்தேழு பேரில் இருபத்தொன்பது பேர் ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமுன கட்சியை பிணைத்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாவது அத்துடன் சுதந்திர கட்சியைச் சேர்ந்த ஆறு பேருக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து ஆளுங்கட்சி பக்கம் சாவிய அரந்து அரவிந்தகுமார் டயானகமைகை ஆகியோருக்கும் ராஜாங்க அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன ராஜாங்க அமைச்சர்கள் பட்டியலில் மூன்று பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடமளிக்கப்பட்டுள்ளது சீதா அரம்பே போல சுகாதார ராஜாங்க அமைச்சராகவும் கீதா குமார் சிங்க பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகார ராஜாங்க அமைச்சராகவும் டயானகமிகை சுற்றுலா ராஜாங்க அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் என்பவராக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமுதுள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கஞ்சாவை சட்டபூர்வமாக்கி டொலரை திரட்டுவோம் பதவியேற்றவுடன் ஏற்றவுடன் டயானா ஹமிகே தெரிவிப்பு கஞ்சாவை சட்டபூர்வமாக்கி அதன் மூலம் அந்நிய சலாவணி திரட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சர் டயானா ஹமேகே தெரிவித்துள்ளார் என்பதுவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழ் கைதிகளுக்கு கொலை மிரட்டல் விடுத்தவருக்கும் ராஜாங்க அமைச்சு போராட்டக்காரர்களை தாக்கிய சந்தேக நபருக்கும் அமைச்சு பதவி சிறைச்சாலைக்குள் அத்துமீறி நுழைந்து தமிழ் அரசியல் கைதிகளுக்கு கொலை அச்சுறுத்தல் குறித்த குற்றச்சாட்டில் சிக்கி முன்னாள் சிறைச்சாலைகள் இராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்தவுக்கு பெருந்தோட்டத்துறை ராஜாங்க அமைச்சு பதவி வழங்கப்பட்டுள்ளது அதேபோல காலை முகத்திரால் அறவழி போராட்டக்காரர்கள் மீது வன்முறையை கட்டவழுத்த ஆளும் கட்சி அரசியல்வாதிகளுக்குள் பிரதானமானவர் என குற்றம் சாட்டப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சனத் நிசாந்தாவுக்கும் ராஜாங்க அமைச்சு பதவி வழங்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக நிதி நெருக்கடியாலேயே நெல் கொள்வனவு நிறுத்தம் இலங்கை வங்கி மற்றும் மக்கள் வங்கி ஆகியன நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு பணத்தை வழங்க மறுத்ததன் காரணமாக நெல் கொள்வனவை நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நெல் கொள்வனவு செய்வதற்காக இரண்டு அரச வங்கிகளிடமும் தலா ஒரு பில்லியன் ரூபா கடனாக நெல் சந்தைப்படுத்தல் சபை பெறுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கிய போதிலும் இரண்டு வங்கிகளும் பணத்தை வழங்க மறுத்து வந்தன சபைக்கு இரண்டு பில்லியன் ரூபாய் கடன் துறையை வழங்குவதற்கு மத்திய வங்கியின் சான்றிதழ் தேவைப்படுவதாக சம்பந்தப்பட்ட வங்கிகள் தெரிவித்துள்ளன என்று வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக ஜால் மாநகர ஆணையாளருக்கு எதிராக ஆளுநரிடம் முறைப்பாடு ஜாழ்ப்பாணம் மாநகர சபையின் ஆணையாளர் சபை மாண்புகளை கொச்சைப்படுத்தும் வகையில் நடந்து கொள்கின்றார் என்றும் சபையை பிழையாக வழிநடத்தி செல்கின்றார் என்றும் மாநகர சபை உறுப்பினர் ஒருவனால் வடக்கு மாகாண ஆளுநரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜார்பான மாநகரசையின் திண்ம கழிவு ஏற்றல் செயற்பாடுகளுக்கு ஜப்பான் அரசாங்கத்தால் நன்கொடையாக வழங்கப்பட்ட நான்கு வாகனங்களை பெற்றுக்கொள்வதின்று சபை தீர்மானித்திருந்தது ஆனால் அதற்கு முரணாக தொடர்பாடலை மேற்கொண்டு சபையில் தீர்மானிக்கப்பட்டதன் பிரகாரம் குறிப்பிட்ட வாகனங்களை ஜால் மாநகர சபைக்கு பெற்றுக்கொள்ள முடியாதிருப்பதாக சபை முடிவு செய்துள்ளது என்று இலங்கையில் உள்ள ஜப்பானிய தூதரகத்துக்கு ஆணையாளரால் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இது கண்டனத்துக்குரிய ஒரு செயற்பாடாகும் என்றும் சபையின் தீர்மானங்களை உரிய முறையில் செயற்படுத்த தவறிய மாநகர சபை ஆணையாளர் சபைக்கு தெரியாமல் சபையின் பெயரால் வெளிநாட்டு தூதரகம் ஒன்றுக்கு கடிதம் அனுப்பியதுடன் சபைக்கு நன்கொடையாக கிடைக்க வேண்டிய சொத்துக்களை பெற்றுக்கொள்ள விடாமல் சபைக்கு இழப்பை ஏற்படுத்தியுள்ளார் எனவே இது பற்றி வடக்கு மாகாண ஆளுநர் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் யான் மாநகர சபை உறுப்பினரால் முன்வைக்கப்பட்டுள்ள முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி பலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக வரி அதிகரிப்பால் மாத்திரம் நெருக்கடிக்கு தீர்வு காண முடியாது பாராளுமன்ற உறுப்பினர் கஷ்டி சில்வா தெரிவிப்பு வரி அதிகரிப்பினால் மாத்திரம் பொருளாதார நெருக்கடிக்கும் தற்போதைய சமூக பிரச்சனைகளுக்கும் ஒருபோதும் தீர்வு காண முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஷ்டடி சில்வா தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற சமூக பாதுகாப்பு உதவித்தொகை அறவீட்டு தொகை சட்ட மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் குறிப்பிட்டதாவது சமூக பாதுகாப்பு என்பது முக்கியமானது தேவையானவர்களுக்கு அந்த பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே நாங்கள் இருக்கின்றோம் மறைமுக வரிகளை நீக்கி நேரடியாக வரிகளை அறவிடும் நோக்கிலேயே இதனை கொண்டு வருவதாக அரசாங்கத்தில் உள்ளவர்கள் கூறினாலும் இது மறைமுக வரியாகவே வரவுள்ளது அத்துடன் இது சமூக பாதுகாப்புக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் என்றும் அரசாங்கத்தின் செலவுகளுக்கு இந்த வரிகள் பயன்படுத்தப்படாது என்றும் அரசாங்கம் உறுதிமொழியை வழங்க வேண்டியது அவசியமாகும் ஆரம்பத்தில் எட்டு வீத வரி இருந்தது இதனுடன் இணைத்து ரெண்டு புள்ளி ஐந்து வீத வரியை இணைக்க தீர்மானிக்கப்பட்டது அது தொடர்பில் அன்றே நாங்கள் விமர்சனங்களை முன்வைத்தோம் இந்த வரியை ரெண்டு புள்ளி ஐந்து வீதம் என்று கூறினாலும் ஐந்து வீதமாவது அறமுடப்படும் என்றோம் இதனால் இது ஒரு குழப்பமான வரியே இந்நிலையில் எட்டு வீதத்தில் இருந்த வெற்றி பன்னெண்டு வீதமாகி பின்னர் பதினைந்து வீதமாக இதனைத் தொடர்ந்து மீண்டும் ஐந்து வீதம் அல்லது ஏழு வீதத்தால் அதிகரிக்க திட்டமிடப்படுகின்றது இவ்வாறு இரண்டு வீத வரிகளை அறிமுகப்படுத்தினால் இது நெருக்கடியானது இது வெற்றெறி என்றால் மக்களுக்கு மறைக்காத உண்மைகளை கூறி கேளுங்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தியை தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சிமெண்ட் கம்பிக்கு நிர்ணய விலை கட்டுமான தொழில் துறையில் ஏற்பட்டுள்ள பொருட்களின் விலை உயர்வுகளை அடுத்து சிமெண்ட் மற்றும் கம்பி போன்ற முக்கிய பொருட்களுக்கு அதிகபட்ச சில்லறை விலையை நிர்மணிப்பது தொடர்பான பரிசீலனை நுகர்வோர் விவகார அதிகார சபை மேற்கொண்டு வருவதாக அறிய முடிகின்றது பொருளாதார இசுத்தன்மைக்கு மத்தியில் வாழ்கின்ற வாழ்க்கைச் செலவை குறைப்பதற்கான வழிகளை கண்டறிந்து உடனடி நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வர்த்தக அமைச்சருக்கு ஜனாதிபதி விடுத்த பணிப்புரைக்கு அமைவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பவராக அந்த செய்தி காணப்படுகின்றது பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ரணில் அரசுக்கு எதிராக பிக்கு மாணவர் ஒன்றியம் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ரணில் அரசுக்கு எதிராக பௌத்த பிக்கு ஒன் பௌத்த பிக்கு ஒன்று இரண்டு மாபெரும் போராட்டம் ஒன்றை கொழும்பில் நேற்று முன்னெடுத்தனர் பயங்கரவாத தடைத்திட்டத்தின் கீழ் வசந்தம் ஸ்ரீ சிறீசர்மதீரர் மற்றும் பலர் கைது செய்யப்பட்டதற்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஆர்ப்பாட்டத்தின் போது நாட்டில் அத்தியாவசிய தேவைகளின் விளைவுறுப்பு ஏற்பட்டுள்ளமைக்கும் எதிர்ப்பு தெரிவித்தனர் குறித்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பிக்குகள் கலந்து கொண்டுள்ளதுடன் தமது கோரிக்கைகளை வலியுறுத்தியும் வாசகங்களை அடக்கிய பதாய்களை தாங்கியும் ஏந்தியிருந்தனர் அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக நிச்சயமற்ற நிலை மீண்டும் ஏற்படலாம் எதிர்சக்தி அமைச்சர் காஞ்சன தெரிவிப்பு நாட்டில் மீண்டும் நிச்சயமற்ற நிலை ஏற்படலாம் என எதிர்க்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் தற்போதைய டெண்டர் நடைமுறைக்கு அமைவாக நிலக்கரியை இறக்குமதி செய்ய முடியாத பட்சத்தில் நாட்டில் மீண்டும் நிச்சயமற்ற நிலைமை ஏற்படலாம் என மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சி விஜயசேகர தெரிவித்துள்ளார் நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு டெண்டர் முறையின் மூலம் நிலக்கரியை வழங்குவதற்கு இணங்கிய நிறுவனம் அதற்கு முன்வர தயங்குவதாக குறிப்பிட்டுள்ளார் என்பவராக இந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக அரச வன்முறைக்கு எதிராக மக்களுடன் இணைந்து போராடுவேன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தெரிவிப்பு அரச மிலேச்சனம் மற்றும் அரச வன்முறைகளுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி மக்களுடன் இணைந்து அரசாங்கத்துக்கு எதிராக போராடும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இளைஞர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் கலைஞர்கள் போன்றவர்களை அரசாங்கம் வருப்பதாகவும் அவர்களை கண்ட இடத்தில் கைது செய்வதற்கு அரசாங்கம் சிந்தித்து வருவதாகவும் தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கலைஞர் தபிதா அபேபர்த்தனுக்கு ஒன்பதாம் தேதியே போலீஸ் அரா போலீசில் ஆரஞ்சராகுமாறு அழைப்பு கொடுக்கப்பட்டதாகவும் ஆனால் அவர் தியத உத உத போராட்டத்தில் ஈடுபட்ட போது உடன் கை செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக பதவியேற்ற ராஜாங்க அமைச்சர்களுடன் நாமல் அவசர சந்திப்பு புதிதாக நேற்று பதவி பிரமாணம் செய்து கொண்ட ராஜாங்க அமைச்சர்களுடன் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவசர கலந்துரையாடலில் ஈடுபட்டார் இந்த சந்திப்பு சிறிலங்கா பொதுஜன பிரமண கட்சி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றது அரசாங்கத்தின் முப்பத்தி ஏழு ராஜாங்க அமைச்சர்கள் நேற்று முற்பகல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன முன்னிலையும் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பதவியேற்ற ராஜாங்க அமைச்சர்களுக்கும் நாமலுக்கு முறையில் அவசர சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் வகத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக உயர்தர விண்ணா விஞ்ஞான பிரிவைச் சேர்ந்த பலிமாவட்ட மாணவர்களுக்கு ஜால் இந்து விசுவட சலுகை உயர்தர விஞ்ஞான பிரிவில் கல்வி கேட்கும் பளி மாவட்டங்களைச் சேர்ந்த பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மாணவர்களுக்கு இலவச விடுதி வசதிகளுடன் மேலதிக வகுப்புகளை நடாத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கான விண்ணப்பங்கள் மாணவர்களிடம் இருந்து கோரப்படுவதாகவும் ஜாழ்ப்பாணம் இந்துக்களின் நிர்வாகம் அறிவித்துள்ளது என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை பலம்புரி பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகள் இனி தினக்குரல் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள பிரதான தலைப்பு செய்தியாக சமந்தா பவர் நாளை கொழும்பு வருகிறார் சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க அமெரிக்க முகவரமைப்பின் நிர்வாகி சமந்தாபவர் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் அவர் இருநாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது அவர் நாளை பத்தாம் தேதி சனிக்கிழமை இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் இந்த பயணத்தின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரம் உட்பட பல அரசு உயர் அதிகாரிகளுடன் சமந்தாப்பவர் கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையின் கடனை மறுசீரமைப்பதில் கடன் வழங்கும் நாடாக அமெரிக்கா பங்கேற்கும் என அமெரிக்க நிதியமைச்சர் ஜெனட் ஜெலன் புதன்கிழமை தெரிவித்திருந்த நிலையில் பவரின் விஜயம் இடம்பெறுகின்றது இலங்கையின் உத்தியோகபூர்வ இருதரப்பு கடன் பலன்களுக்கான ஒருங்கிணைப்பு களம் ஒன்றை ஏற்படுத்துவது தொடர்பான ஜனாதிபதி விக்ரமசிங்கவின் முன்மொழிவை வரவேற்கும் அமெரிக்க திரைசேரி இது தொடர்பான ஈடுபாட்டையும் வலியுறுத்தி இருக்கின்றது பவர் தற்போது நிலவும் பொருளாதார நெருக்கடி குறித்து கலந்துரையாடுவதுடன் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான அபிவிருத்தி பங்குடைமையை வலுப்படுத்துவதற்கும் இந்த விஜயத்தின் நோக்கமாகும் என இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது இதற்கு முன்னர் மறைந்த மங்கள சமர விவர அமைச்சராக இருந்தபோது பவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இலங்கை விஜயம் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஆகஸ்டில் அந்நிய சிலாவணி கையிருப்பு ஒன்று புள்ளி ஏழு மில்லியன் டாலர்கள் இலங்கையின் அந்நிய சிலாவணி கையிருப்பு ஜூலையில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழு மில்லியன் அமெரிக்க இருந்த நிலையில் ஆகஸ்டில் ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறு மில்லியன் அமெரிக்க டொலராக குறைந்துள்ளதை மத்திய வங்கியின் தரவுகள் வெளிப்படுத்துகின்றன இலங்கையின் மொத்த அந்நிய சிலாவணி கையிருப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் முதல் ஒன்று புள்ளி ஒன்பது பில்லியன் முதல் ஒன்று புள்ளி எட்டு ஏற்ற இறக்கமாக இருந்து வந்தது மொத்த கையிருப்புகளில் பெரும்பாலானவை சீனாவின் மக்கள் வங்கியிலிருந்து நாணய பெருமாற்று அடிப்படையில் வந்தவை அதனை இறக்குமதிகளுக்கும் நிதியளிக்கவும் பொதுமக்களை அவர்களின் வருமானத்துக்கு அப்பால் வாழ ஊக்குவிக்கவும் பயன்படுத்த முடியாது ஆசிய கிளியரங் ஜூனியனின் கீழ் இந்தியாவிற்கு பிற்போடப்பட்ட கொடுப்பனவுகளிலிருந்து கரணாக பெற்ற கையிருப்புடன் மத்திய வங்கி இன்னும் சந்தையில் தலையிட்டு வருகின்றது மத்திய வங்கியும் கட்டாய விற்பனை தேவைப்பாட்டிலிருந்து டொலர்களை பெறுகின்றது இரண்டு செயற்பாடுகளுக்கும் சுதந்திரமாக நாணயம் மிதக்க விடப்படுவதை தடுக்கின்றன என்றும் ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் இருப்பினும் உள்நாட்டு கடனை குறைப்பதற்கும் இந்திய பணத்திற்கு வெளியே உள்ள வரவு வரவுகளுக்கு ஏற்ப வெளிச்செல்லும் பணத்தை கொண்டு வருவதற்குமாக வட்டி விதங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன என்பவராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக வடக்கு சுகாதாரத்துறையை மேம்படுத்த சிங்கப்பூர் உதவும் வடக்கு ஆளுநரிடம் அமைச்சர் சண்முகரத்தினம் தெரிவிப்பு வடக்கு சுகாதாரத்துறையை மேம்படுத்த சிங்கப்பூர் அரசாங்கம் தனது காத்திரமான பங்கை வழங்க தயாராக இருப்பதாக சிங்கப்பூர் முன்னாள் துணை பிரதமரும் சிரேஷ்ட அமைச்சருமான தர்மன் சண்முகரத்தினம் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா சிங்கப்பூரில் அமைச்சர் சண்முகரத்தினத்தை சந்தித்து பேசிய இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டது நேற்று முன்தினம் புதன்கிழமை இந்த சந்திப்பு இடம்பெற்றது சிங்கப்பூரில் இடம்பெற்ற மாநாடு ஒன்றுக்காக சென்றிருந்த வடக்கு மாகாண ஜீவன் தியாராஜா வடக்கு அபிவிருத்தி தொடர்பில் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடி வருகின்றார் அதன் ஒரு அங்கமாக வடக்கு மாகாண சுகாதாரத்துறையை நவீனப்படுத்துவது தொடர்பில் ஜாழ்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட தமிழ் சிரேஷ்ட அமைச்சரும் சிங்கப்பூரின் முதல் தமிழ் துணை பிரதமருமான தர்மன் சண்முக தினத்தை வடமாகாண ஆளுநர் ஜீவன் சிவராஜா சந்தித்தார் சுமார் ஒரு மணித்தியாலங்களுக்கு மேலாக இடம்பெற்ற சந்திப்பில் வடக்கில் அபிவிருத்தியை செய்ய வேண்டிய துறைகள் தொடர்பில் இருவருக்கும் இடையில் ஆரோக்கியமான கலந்துரையாடல் இடம்பெற்றது கலந்துரையாடலில் சிரேஷ்ட அமைச்சர் சண்முரஜினம் வடக்கு சுகாதாரத்துறையை மேம்படுத்த சிங்கப்பூர் அரசாங்கம் தனது காத்திருமான பங்கை வழங்க தயாராக இருப்பதாகவும் ஆளுநருடன் உறுதியளித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அரச சேவைக்கு புதிய ஆட்சேர்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அரச சேவைக்கான புதிய ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்ள வேண்டாம் எனவும் கூட்டு நிதியிலிருந்து சம்பளம் வழங்கும் பதவிகளுக்கான புதிய ஆட்சேர்ப்புகளை இடைநிறுத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை தயாரிப்பதற்கான வழிகாட்டுதல்களிலேயே நிதியமைச்சு இவ்வாறு குறிப்பிட்டுள்ளது நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீபத்ன அனைத்து அமைச்சின் செயலாளர்கள் மாகாண சபை பிரதமச் செயலாளர்கள் துணைக்கலை தலைவர்கள் கூட்டுத்தாவனங்கள் மற்றும் சட்ட தலைவர்களுக்கு தேசிய வரவு செலவு திட்ட சுற்றறிக்கையை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக வடக்கில் இராணுவம் இருப்பது அவசியமாகும் மக்கள் கனத்தன ஆறுடம் கூறும் சரத் வீரசேகர வடக்கு மக்கள் ராணுவத்தினர் அங்கு இருப்பது அவசியமாகும் என்று எண்ணுவதாகவும் ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மாத்திரமே இராணுவத்தினரை அங்கிருந்து அகற்ற வேண்டும் என்றும் விரும்புவதாக முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற சமூக பாதுகாப்பு வரி தொடர்பான விவாதத்தின் போது வடக்கில் இராணுவத்தினர் பொதுமக்களின் காணிகளை தொடர்ந்தும் கையப்படுத்தி வைத்திருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கூறிய நிலையில் அதற்கு பலி பதிலளிக்கையிலேயே சரத் வீரசகர இவ்வாறு கூறியுள்ளார் அதன்போது சரத் வீரசகர மேலும் கூறுகையில் யுத்த காலத்தில் இராணுவத்தினர் பாதுகாப்பு காரணங்களுக்காக கைப்பற்றிய காணிகளில் தொன்னூறு விதமானவை மூல கையளிக்கப்பட்டுள்ளன மீது காணிகளை பாதுகாப்பு தரப்பினரிடம் உள்ளது இராணுவத்தினர் நலன்புரி உடையங்களை செய்து வருகின்றனர் இராணுவம் இருப்பது யாழ்ப்பாண மக்களுக்கு அவசியமாகும் ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மாத்திரமே இராணுவத்தினரை அங்கிருந்து நீக்க வேண்டுமாக உள்ளது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மேற்ற ஒரு முக்கிய செய்தியாக இராஜாங்க அமைச்சர்களுக்கு எம்பிக்களின் சம்பளம்தான் இராஜாங்க அமைச்சர்கள் நியமனங்கள் நியாயமானது என்றும் ஆனால் அவர்கள் எவருக்கும் ராஜாங்க அமைச்சர்களுக்குரிய சிறப்புரிமைகள் வழங்கப்படாது எனவும் அவர்கள் எம்பிக்களுக்கு வழங்கப்படும் சம்பளத்தின் கீழேயே பணியாற்றுவார் என்றும் முன்னாள் அமைச்சர் மைந்தானந்த அழுத்கமையே தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற சமூக பாதுகாப்பு பெரி தொடர்பான விவாதத்தில் உரையாற்றும் போதே மஹிந்தானந்த அழுத்து இவ்வாறு தெரிவித்துள்ளார் அதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் கர்ஷ டிசில்வா உரையாற்றும் போது ராஜாங்க அமைச்சர்கள் பதவி ஏற்கின்றமை தொடர்பில் கூறியிருந்தார் இவ்வாறு கூறுவதை மக்கள் செய்திகளை கேட்கும் போது அதிருப்தி அடைவார்கள் எவ்வாறாயினும் அமைச்சு பதவிகளை அதிகரிப்பது என்பது நியாயமானது இந்நிலையிலேயே ராஜாங்க அமைச்சர்கள் எவருக்கும் விசேட சுர சிறப்புரிமைகள் கிடையாது அவர்கள் எம்பிக்களின் சம்பளத்திற்கு பணியாற்ற வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவராக அந்த செய்தியை தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்குறள் பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்